ஹாய் ஹலோ வணக்கம். உங்கள் நண்பன் தமிழில் யூர் ஃப்ரெண்டிஷின் தமிழில் தினமும் ஒரு தகவலில் இன்றைய தினம் செப்டம்பர் 11. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வரலாற்றில் நடந்த ஒரு சில நிகழ்வுகள் மற்றும் உலக வர்த்தக மையம் தகர்த்தப்பட்ட நாள் இன்று செப்டம்பர் 11. அதை பற்றி முழு தகவலாக பார்க்க இருக்கிறோம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி உங்கள் நண்பன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்களை போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். உலக முதலுதவி தினம் இன்று செப்டம்பர் 11. ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 2வது சனிக்கிழமை உலக முதலுதவி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலக முதலுதவி தினம் 2021 அன்று கொண்டாடப்படும் முதலுதவிக்கான விழிப்புணர்வு மற்றும் அணுக்களை அதிர்கள் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. 2021 உலக முதலுதவி தினத்தின் கருப்பொருள் என்னென்னா, முதலுதவி மற்றும் சாலை பாதுகாப்பு, ஃபர்ஸ்ட் எய்ட் மற்றும் அண்ட் ரோட் சேஃப்டி. இதுதான் தீம். 2021க்கான தீம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் ரோட் சேஃப்டி. இந்த முதலுதவி பற்றிய வீடியோவை ஏற்கனவே உங்கள் அன்பன் தமிழ் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் ஐபட்டனில் கொடுக்குறேன். முதலுதவி எப்படி செய்யறது, என்ன ஏது, முதலுதவி எப்படி உருவாச்சு, இந்த நாள் எப்படி உருவானது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள், மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணுறது, இப்போ நம்ம நார்மலாக அப்படின்றத. அடுத்து 2001 செப்டம்பர் 11 நாள் உலக வர்த்தக மையம் தகர்த்தப்பட்ட நாள். பாதுகாப்பின் உச்சமாக கருதப்பட்ட அமெரிக்காவில் நடந்த பயங்கர தாக்குதல், நியூயார்க் உலக வர்த்தக மையம் 110 மாடிகளை கொண்ட பிரம்மாண்ட கட்டிடம் 2001 செப்டம்பர் மாதம் 11 நாள் வர்த்தக மையத்தின் மீது அல்கைதா தீவிரவாதிகள் 2 விமானங்களை மோத செய்தனர். பயங்கர சத்தத்துடன் கட்டிடங்கள் சரிந்து விழுந்தது. அமெரிக்கர்களை அந்த சத்தம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இந்த சம்பவம் மேலும் 2 விமானங்கள், இதைத் தொடர்ந்து பென்டகன் இராணுவ அலுவலகத்திலும் பென்சில்வேனியாவில் விருந்து நொறுங்கியது. ஆயிரக்கணக்கானோரை பலிவாங்கிய இந்த சம்பவம் உலக அளவில் பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியது. தீவிரவாதிகளால் உலக வர்த்தக மையம் தகர்த்தப்பட்ட நாள் இன்று செப்டம்பர் 11. அடுத்து வரலாற்றில் நடந்த ஒரு சில நிகழ்வுகள். 1862 செப்டம்பர் 11 தேதி அமெரிக்காவில் 19 நூற்றாண்டில் வாழ்ந்த மகத்தான ஆங்கிலேய எழுத்தாளர் ஓ ஹென்றி அவர்கள் பிறந்த தினம் என்று. இவர் வடகொரியாவில் பிறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1893 செப்டம்பர் 11 தேதி முதலாவது உலக சமய நாடாளுமன்ற மாநாடு சிகாகோவில் ஆரம்பமானது. அந்த நாள் செப்டம்பர் 11. 1971 செப்டம்பர் 11 தேதி தமிழக கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் மறைந்த நாள் இன்று செப்டம்பர் 11. அடுத்து சுதந்திர போராட்ட வீரருமான பூமிதான இயக்கத்தின் தந்தையுமான ஆச்சாரிய வினோபாபாவே 1895 செப்டம்பர் 11 தேதி மகாராஷ்டிராவில் பிறந்தார். மகாராஷ்டிரா தர்மா என்ற மாத இதழை 1923 தொடங்கினார். கதராடை, கிராம தூய்தல், கிராம மக்களின் கல்வி, சுகாதார மேம்பாட்டிற்காகவும் தீண்டாமை ஒழிப்பிற்காகவும் ஈடுபட்டவர் இவர். தேவை உள்ளவர்கள் அதிகம் இருக்கும் இடங்கள் இங்கு கொடுக்கும் மனம் உள்ளவர்களும் அதிகமாக உள்ளார் என்பதை அறிந்த இவர் வினோபாபாவே அந்த இரு தரப்பினருக்கும் பாலமாக அமைந்தார் இவர். பூதான் எனப்படும் பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் வினோபாபாவே. எனவே இவர் பூமிதான இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவர் 13 ஆண்டுகளில் நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மைல்களை நடைப்பயணம் மேற்கொண்டவர். சுமார் 40 லட்சம் நிலத்தை தானமாக பெற்றார். மேலும் இவர் 1979 உண்ணாவிரதம் இருந்து பசுவதை தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் இவர். என்னை விட காந்தியத்தில் சிறப்பாக உள்வாங்கி கொண்டவர் என்று காந்தியால் புகழப்பெற்றவர் இவர். மக்களாலும் தலைவர்களாலும் ஆச்சாரியா என்று போற்றப்பெற்றவர் வினோபாபு அவர்கள் தனது 87வது வயதில் இயற்கை எழுதினார். அடுத்து எல்இடி விளக்கை கண்டுபிடித்த 3 விஞ்ஞானிகளில் ஒருவரான ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் ஹிரோஷி அமானு என்பவர் 1960 செப்டம்பர் 11 தேதி ஜப்பானில் பிறந்தார். இவர் 2014 இயற்பியலுக்கான நோபல் பரிசு இசாமு, அகாசாகி, சுச்சி, நாகாமுகா ஆகியோருடன் சேர்ந்து வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த நோபல் பரிசானது திறன்மிக்க நீல நிற ஒளி விழி அல்லது ஒளி இற என்னும் குறை கடத்தியை கண்டுபிடித்ததன் காரணமாக இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது.
அடுத்து 1948 ஆண்டு செப்டம்பர் 11 தேதி பாகிஸ்தானி உருவாக்கிய முகமது அலி ஜின்னா அவர்கள் மறைந்த தினம் என்று செப்டம்பர் 11. மேலும் இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க தகவலை தெரிந்து கொள்ள உங்கள் நண்பன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.